விழுப்புரம் மாவட்டம் வி சாலையில் நடந்த திமுக கூட்டணி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அவர் பேச தொடங்கியதிலிருந்து விசிக கட்சியைச் சேர்ந்த சிலர் எழுந்து நின்று கூச்சலிட்டபடியும் செய்கை காட்டியபடியும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர். வீடியோ கேமரா காட்சி வரும்போதெல்லாம் அவர்கள் எழுந்து நின்று பானை சின்னத்தை காண்பித்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர். இதனால் பெரும் இடையூறு ஏற்பட்டதால் சற்று நேரம் பேச்சை நிறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து பேசினார். இருந்தாலும் விசிக கட்சியினர் சிலர் கூட்டமாக கொடியை அசைத்தும் கோஷமிட்டபடியும் பேச்சுக்கு இடையூறு கொடுத்தபடி இருந்தனர். இதனால் திமுக அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். திராவிட முன்னேற்ற கழக முன்னெடுப்புல அகில இந்திய அளவில் சமூக நீதி மேல உண்மையான அக்கறை உள்ள இயக்கங்கள் அரசியல் கட்சிகளை இணைச்சு அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கூட்டமைப்பு இயக்கங்களையும் பேச வச்சோம். இப்போ நம்மோட முழக்கம் தேசிய இயக்கங்கள்ல எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும் அறிவித்திருக்கிறார். இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்த இருக்கிற தேர்தல் அறிக்கை பாஜக இது மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்கா. அதனாலதான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல் சொல்லிக்கிட்டு வரேன். இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல், சர்வாதிகாரத்தை விரட்டி அடிக்கிற தேர்தல். சரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார. சில நாட்களுக்கு முன்பு வரை என்ன சொன்னார், மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறார். ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒண்ணு இல்ல இருந்தா அதான் கொடுப்பேன் சொல்லி பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இப்ப அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறாரு. யாமரியும் பராமரிப்பும் ஆனா அவரை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அதை பத்தி நான் விளக்கமாக பேச விரும்பல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக நீதி என்பது உயிர்மூச்சான கொள்கை. அதுல சில முக்கியமான வாக்குறுதிகளை பட்டியலிட விரும்புகிறேன். 10 ஆண்டுகால சாமானிய மக்கள் எவ்வளவு ரத்து செய்யப்படும், தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும், வங்கிகள்ல முந்திரி ஏற்றுமதியாளர்களுக்கு ஒன்றிய ஏற்றுமதி ஊக்கத்தொகை 5 விழுக்காடு மீண்டும் வழங்க நடவடிக்கையுடன் வழங்கிட ஆவண செய்யப்படும், தென்னாட முறையில் நிலையத்தை தரம் உயர்த்தி தென்பகுதி மற்றும் சென்னைக்கு செல்லும் அனைத்து வகை ரயில்களும் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும், உளுந்தூர்பேட்டை 1 விரைவு ரயிலாவது நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும், சென்னை பாண்டிச்சேரி பேசஞ்சர் தேஜஸ் விரைவு ரயில் விழுப்புரத்தில் நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும். இப்படி வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை நிறைவேற்றுகிற அரசா இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக அமையும். இந்தியாவுக்கு வழிகாட்டு நம்ம திராவிட மாடல் சமூக நீதி சமூக நீதி நாளாகும்.